விஜய் டிவியில் எத்தனை ரியாலிட்டி ஷோக்கள் ஒளிபரப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்குது. அதன் காரணமாகவே இந்த ஷோ கிடைச்ச ஒரு ஆதரவு அடிப்படையில் கிட்டத்தட்ட அவங்க 4 சீசனை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்க போதும் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போதைக்கு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சீசனையும் ஜூன் மாதம் ஆரம்பித்து ஒரு 100 நாட்கள் நடத்தி யார் வின்னர் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஆனால் கடந்த சீசன் 4லேருந்து கொரோனா ஊரடங்கு காரணமாக அக்டோபர் மாதம் ஆரம்பித்து ஜனவரி மிடில் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை முடிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 5 இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சி வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நடிகர் கமலஹாசன் அவர்களும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ப்ரொமோவுக்கான ஷூட்டிங்கில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளிவந்திருக்குது. இது மூலயமா ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி வருமா வராதா அப்படிங்கிற விஷயம் ஒரு கேள்விக்குறியாக இருந்துருக்க நிலையில் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்துக்கூடிய விஷயம் ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசனும் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் லோகோவை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஒரு வித்தியாசமான லோகோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்களாம். அந்த லோகோவை ரிவீல் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் என்றைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ ஒன்று போட போகிறாங்களாம். அநேகமாக இன்னும் 1-2 வாரத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஃபஸ்ட்டு ப்ரொமோவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் போட்டியாளர்களாக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் போயிட்டுருக்கோம். அப்படி வரக்கூடிய லிஸ்ட்டில் வந்து எல்லாருமே உள்ளே போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதில் ஒரு 50% பேராக உள்ளே போயிடுவாங்க. அப்படி தான் ஒவ்வொரு சீசன் நடந்து வந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த சீசன்லேயும் ஒரு சில ஆட்கள் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தகவல்கள் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்க அப்டேட் படி, அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு சிங்கர் ஒருத்தவங்களை உள்ளே அனுப்புவாங்க இல்லைங்களா, அந்த வகையில் இந்த சீசனில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் அவங்கள உள்ளே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அப்படி இல்லைன்னா அவர் கூட அதே சீசனில் இன்னொரு போட்டியாளராக கலந்துக்கிட்ட சாம் விஷால் இவர் பேரும் அடிபட்டு வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 2 பேரில் ஒரு ஆள் பிக் பாஸ் சீசன் 5 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம ஜிபி முத்து, ஜான் விஜய், நடிகை ஐஸ்வர்யா மேடம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ரம்யா கிருஷ்ணன், மைனா நந்தினி, குக்குவித்து கோமாளி கனி, சுனிதா, பாபா பாஸ்கர், நடிகை தீபா மேடம், கண்ணதாசன் அவர்களோட பேரன் ஆதவ் கண்ணதாசன், இது மாதிரி எக்கச்சக்கமான பிரபலங்கள் பேர் இந்த பிக் பாஸ் சீசன் 5 அடிபட்டு வந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் அவங்கள குவாரண்டைனில் வச்சு அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே அனுப்புவாங்க அப்படி மாதிரியும் இப்போ எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கிடச்சிருக்குது. இதில் யார் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.